சைனீஸ் காரர் ஒருத்தர் வந்து இந்த இடத்துல நேச்சராகவே தண்ணி வந்து 65 டிகிரிக்கு மேலே இருக்கு அப்படிங்கிறத வந்து. ஸோ பூமிக்கு அடியிலேருந்தே வருது, அது ஒரு பைப்பிங் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி வந்து 70 டிகிரி செல்சியஸில் வருதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து முட்டையை வச்சு பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி செம்ம சூடாக இருக்கு. 1947 ஸோ இது வந்து சுற்றி வயல்வெளியாக இருந்திருக்கு, அது ஒரு கிணறு மாதிரி இருந்திருக்கு. ஸோ அது பக்கத்தில் சின்ன பசங்களாம் நிற்கிற மாதிரி இருந்திருக்கு பாருங்கள். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சிங்கப்பூர். ஸோ நாம் இன்றைக்கி வந்து செம்பவாங்கில் இருக்கிற செம்பவாங் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் பார்க் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னா, நேச்சுரலாகவே 70 டிகிரி 80 டிகிரி டெம்பரேச்சரில் கொதிக்கிற வாட்டர் வந்து அந்த பார்க்கில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடம் வந்து நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ அதுக்கு தான் சைக்கிளிங் பண்ணி பார்க்க போகிறோம், வாங்க. ஸோ காய்ஸ், பக்கத்தில் போயிட்டோம். கிளைமேட் வேறு இன்றைக்கி சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல காலையிலே நல்ல தூவானம் போட்டு நல்ல சில் கிளைமேட்டாக இருக்குது. ஸோ இந்த டைமில் அங்கே போயிட்டு அந்த ஹாட் ஸ்ப்ரிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த செம்பவாங் ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்குன்னு வச்சுருக்காங்கல்ல போர்டு, இந்த சைடில் தான் நம்ம போகிறோம். இன்னொரு 400 மீட்டர் இருக்குது. ஓகே காய்ஸ், பார்க்குக்குள்ளே வந்துட்டோம். ஸோ காலையில் மக்கள்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸே செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மரம் செடி கொடி வச்சுட்டு பச்சை பசேல்னு இருக்குது. ஸோ அந்த அட்மாஸ்பியரே அவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படிங்கலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அந்த காலத்தில் 1960 எந்த மாதிரியெல்லாம் தண்ணி பாய்ச்சி ஃபார்மிங்கை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு போர்டு வச்சு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், உள்ளே வந்துட்டோம். அண்ணா புகையாக வருதுல்ல, அந்த இடத்துல தான் அந்த சூடான தண்ணி வருது. ஸோ உள்ள என்ட்ரன்ஸில் வரும்போது இதுக்கு இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறத ஒரு போர்டில் வச்சுருக்காங்க பாருங்கள். 1908 வந்து இங்கே உள்ள சைனீஸ்காரர் ஒருத்தர் வந்து இந்த இடத்துல நேச்சராகவே தண்ணி வந்து 65 டிகிரிக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ 1918 வந்து இங்கே வந்து நம்ம தண்ணியை வந்து இங்கே உள்ள தண்ணியை சேல் பண்ணி பாக்கெட் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் கொண்டு வராங்க. ஸோ 1921 வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுத்து F&N அப்படிங்கிற கம்பெனி வந்து இந்த ப்ரொடக்ஷனை வந்து 1993 வரைக்கும் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ 1942-44 வரைக்கும் ஜாப்பனீஸ் கண்ட்ரோலில் இருக்கும்போது வந்து இங்கே வந்து தெர்மல் பாத்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏரியா வந்து பில்டப் பண்ணுறாங்க. அப்புறம் 1944 வந்து ஹாட் ஸ்ப்ரிங் வாஸ் டேமேஜ் டியூரிங் த பாம்பிங் ரைட். அந்த டைமில் வார் நடந்தப்போ இங்கே இடத்துல வந்து பாம்பு போட்டிருப்பாங்க போல். ஸோ இப்போ வந்து இது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ 1967 வந்து மறுபடியும் இந்த சுச்சுவேஷனை வந்து F&N கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணி இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. 1985 அப்புறம் சிங்கப்பூர் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இது வந்து ஏர்பேஸுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து இங்கே நீங்களே பார்ப்பீங்க, முள்வெளியெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த பக்கம் வந்து செம்பவாங்க ஏர்பேஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பார்த்துருக்காங்க. 2002 வந்து இங்கே உள்ள தன்னார்வலர்கள் செம்பவாங்க ஏரியாவில் உள்ளவங்க வந்து இது வந்து அப்படி இல்லை, இந்த பார்க்கை வந்து நம்ம வந்து மக்களோட பார்வைக்காக டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்து ரைஸ்அப் பண்ணி 2018 வந்து இந்த நேஷ்னல் பார்க் போர்ட்ஸ் வந்து இதை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ 2020 தான் செம்பவாங் ஹாட் ஸ்ப்ரிங் பார்க் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பீப்புள் எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த இடம் வந்து நான் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நான் இருந்தாலும் இவ்வளோ நாளாக இங்கே வந்ததில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் இங்கே வர்றேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெளியே வர்ற தண்ணியிலே எவ்வளோ புகை கிளம்புது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த பார்க்கோட மேப்பு. நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே வந்து இது வரைக்கும் வந்துட்டோம்.
ஸோ காய்ஸ் இன்னைக்கு வீக்கெண்டுங்கிறனால என்ன பாருங்க, என் பின்னாடி என்ன தண்ணி புகையாக கிளம்புதான். ஸோ அதுதான் அந்த இடம். ஸோ இந்த இடத்துல வந்து நேச்சராகவே தண்ணி வந்து இவ்வளோ டெம்பரேச்சரில் வந்துட்டு இருக்கு. ஸோ என்ட்ரன்ஸில் நிற்கிறோம், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் பாருங்க, தண்ணி அப்படியே அனலாக கொதிக்குது. ஃபுல்லாக வயசானவங்க தான் நான் ஃபுட் பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ தண்ணி மேலே வர்ற இடத்துல வந்து கிட்டத்தட்ட 80 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் இருக்குதான். ஸோ அப்படியே ஒவ்வொன்றா கட் ஆஃப் பண்ணி கட் ஆஃப் பண்ணி கீழே வந்து அவங்க ஃபுட் பாத் எடுத்துகிட்டு இருக்க இடத்துல வந்து கிட்டத்தட்ட 45 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சர் இருக்குமா. ஸோ இதெல்லாமே அவ்வளோ ஹீட்டாக இருக்குமா, வாங்க தொட்டு பார்க்கலாம். உடங்கப்போ நம்ம கைஸ் என்ன பாருங்கள், தண்ணி அப்படியே கொதிச்சு வர்றதை பார்த்தீங்க. ஸோ பூமிக்கு அடியிலேருந்தே வருது, அது ஒரு பைப்பிங் இது மாதிரி போட்டு இந்த மாதிரி மக்கள் யூசேஜுக்கு தக்கன அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா, டைரக்ட் வாட்டர் வந்து கிட்டத்தட்ட 70 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்லேருந்து வருதான். ஸோ அதில் வந்து கட் ஆஃப் பண்ணி கீழே வந்து ஃபைனலி 40 டிகிரி செல்சியஸில் வந்து வர்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்கின்னுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி இந்த பாருங்கள், இந்த படத்துலேயே போட்டிருக்காங்க. 70, 60, 45, கடைசியில் 40 டிகிரி டெம்பரேச்சரில் தண்ணி வருதுன்னு போட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த இப்போ ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ என் பின்னாடி பாருங்கள், முட்டை அவிக்கிறதுக்குன்னே சூடான தண்ணியை தனியாக திருப்பி விட்டு இங்கே வந்து முட்டையை அவிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இப்படி தண்ணி புகையாவது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பேர் எக் குக்கிங் ஸ்டேஷன் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், வாட்டர் வந்து 70 டிகிரி செல்சியஸில் வருதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து முட்டையை வச்சு பாயில் பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி எப்படி ஆவியாக கிளம்பி வருது பார்த்தீங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஃபுட் பாத் எடுக்கிறது மட்டும்தான் அலௌடு இருக்குது. இதில் வந்து குளிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் அலௌடு இல்லை. ஸோ அப்படி தனியாக தண்ணியை யூஸ் பண்ண நினைக்கிறவங்க அவங்க பக்கெட் கொண்டு வந்து தனியாக எடுத்துகிட்டு போய் குளிக்கிறதுக்கு இல்லை ஃபுட் பாத் பண்ணுறதுக்கு தனியானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்களா, அவங்களே பக்கெட் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபுட் பாத் தனியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ மேலே துடைக்கிறது குளிக்கிறது அந்த இதெல்லாம் உள்ளே அலௌடு இல்லை. ஸோ அவங்க வந்து தனியாக தண்ணியை எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். அதுக்கு டென்ட் மாதிரி போட்டு தனியாக ஏரியாவும் வச்சுருக்குறாங்க. ஸோ வாங்க நம்மளும் கலக்கலாம். தண்ணி செம்ம சூடாக இருக்கு. நம்ம வந்து ஃபுட் பாத் வைக்கிறது வந்து இந்த கடைசியில் இருக்கிறது மட்டும்தான் அலௌடு கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் தான் 40 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுவே செம்ம ஹாட்டாக இருக்கு. லொக்கேஷன் வச்சுருக்காங்க பாருங்க, 45 டிகிரி மேலேருந்து வர்றது 70 டிகிரிக்கு மேலே. நான் செம்மையாக இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. செம்பவாங் ஹாட் ஸ்பிரிங் வந்து 1947. ஸோ இது வந்து சுற்றி வயல்வெளியாக இருந்திருக்கு, அது ஒரு கிணறு மாதிரி இருந்திருக்கு. ஸோ அது பக்கத்தில் சின்ன பசங்களாம் நிற்கிற மாதிரி இருந்துருக்கு பாருங்க. ஸோ நான் சொன்னல அந்த வாட்டரை வந்து செக் பண்ணி இவங்க வந்து சேல் பண்ணவும் செஞ்சுருக்காங்க, அந்த நேச்சுரல் ஹாட் வாட்டரை. செம்பவாங்க சிங்கப்பூரில் இந்த ஒரே ஒரு இடத்துல தான் நேச்சராகவே இந்த ஹாட் வாட்டர் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதோடய ஹிஸ்டரிக்கலை தான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2014 இந்த ஏரியா வந்து இந்த தண்ணி வர்ற இடம் வந்து இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2020 தானே இதை ஓப்பன் பண்ணதாக சொன்னேன், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி பீப்புள் யூசேஜுக்காக இதை வந்து வந்து ஒரு பார்க்காக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், 1967 இந்த ஃபேக்ட்ரியில் எப்படியெல்லாம் பாட்டிலில் தண்ணி வந்து பேக் பண்ணி சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா ஹிஸ்டாரிக்கல் ஃபோட்டோஸையும் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், நம்மளும் ஃபுட் பாத் வந்து எடுத்தாச்சு. ஸோ
ஸ்டார்டிங்கில் காலை வைக்கும்போது தான் ஹாட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே செட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஃபுட் பாத் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த வந்து ஒரு தடையாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ சிங்கப்பூர்லேயே இந்த ஒரே ஒரு இடத்துல தான் நேச்சராகவே தண்ணி வந்து இவ்வளோ டெம்பரேச்சரில் வந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே வர்ற ஹாட் வாட்டர் ஊற்று வந்து அப்படியே எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி இந்த பக்கம் கனால்குள்ள கீழே ஓடி போயிட்டு கலக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. பாருங்க செம்மையாக இருக்குது. அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே சின்ன மினி ஹோட்டலும் வச்சுருக்குறாங்க. எதுவும் சாப்பிடனா சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள் வீக்கெண்டுக்கு நேரம் எவ்வளோ சைக்கிளிஸ்ட் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. ஏரியா அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஓகே காய்ஸ், நான் சொன்னல அந்த செம்பாவாங்க ஏர்பேஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது இந்த பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கை விட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த ஹாட் ஸ்ப்ரிங் பார்க் வந்து வீக்கெண்டில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு செம்மையான பிளேஸுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.